இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் யூஎஃப்எக்ஸ் மொபைல் மேக் யூ மூவ் ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் கமிங் யுவர் வே இஸ் அன் இர்ரெசிஸ்டபிள் காம்பினேஷன் ஆஃப் ஸ்பீட் style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். நிவாரண கணக்கெடுப்பு பணிக்கு மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி முதல்வர் அலுவலகத்தில் நடந்தது. நிகழ்ச்சியில் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காசோலை வழங்கிய முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் எனது அரசு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கியது. மேலும் மீனவ சமுதாய மக்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையில் கூடுதலாக 3000 ரூபாய் நிவாரணம் வழங்கியதாகவும், தற்போது புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாகவும், மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணி நடந்து வருவதால் கணக்கெடுப்பு பணிக்கு மீனவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், மீனவ சமுதாய மக்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், வீடுகள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முழுமையான நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மீனவர்களது வலை படகு பாதிப்பு குறித்தும் கணக்கெடுப்பு முடிந்த பின் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறிய அவர், மேலும் புதுவையை புயல் பாதிப்பு பேரிடர் மாநிலமாக அறிவித்த பின்னர் அதில் என்னென்ன அடங்குமோ அதற்கேற்ப சலுகைகள் செய்து கொடுக்கப்படும் என்று பேசினார். மீனவ சமுதாய மக்களுக்கு நிவாரண உதவித்தொகையை வழங்குவதற்காக கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட படகுகள், வலைகள் இவைகளுக்கு கணக்கெடுப்பு முடிந்தவுடன் அறிவித்தபடி அவர்களுக்குரிய நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும். கணக்கெடுப்பு செய்வதற்கு துறைக்கு மீனவ சமுதாய மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். கணக்கெடுப்பு முடிந்தவுடன் உடனடியாக நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும். பாதிக்கப்பட்டது என்று அறிவித்த பிறகு அதில் என்னென்ன அடங்குமோ, என்னென்ன நிவாரண உதவிகள் அடங்குமோ அத்தனையும் விவசாய பெரும் மக்களுக்கு மற்றும் மக்களுக்கு இந்த அரசு செய்து கொடுக்கும் என்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும். அப்போது அமைச்சர்கள் சந்திரகாசு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, கல்யாணசுந்தரம், சிவா உள்பட பலர் உடனிருந்தனர். தானே புயலில் சேதமடைந்த வீடுகளுக்கு வங்கிகள் மூலம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று கலெக்டர் தீபகுமார் தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கலெக்டர் தீபகுமார் கூறுகையில், தானே புயலினால் சேதமடைந்த வீடுகளை சரி செய்யும் பொருட்டு அரசு நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும், அவ்வாறு நிவாரணம் வழங்கப்படும் தருணத்தில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், பொதுமக்களுக்கு ஏற்படும் பல்வேறு இடர்பாடுகளை நீக்கும் பொருட்டும் நிவாரணத் தொகையினை வங்கி மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே வங்கி கணக்கு இல்லாத பயனாளிகள் புதியதாக வங்கி கணக்கினை துவங்குமாறு கேட்டுக்கொண்ட அவர், மேலும் விரைவாக வங்கி கணக்குகளை துவங்குவதற்கு அனைத்து கூட்டுறவு, கிராம மற்றும் அனைத்து வணிக வங்கிகளும் தங்கள் முழு ஒத்துழைப்பை நல்குமாறும், பாதிக்கப்பட்ட மக்கள் முழுமையாக பயனடைய குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத வங்கி கணக்குகளை, உணவு பங்கீட்டு அட்டை, வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, 2 போட்டோ பெற்றுக்கொண்டு துவக்கிட வேண்டும் என்றும், வங்கி கணக்கு தொடர்பாக வீட்டிற்கு வரும் வருவாய் அதிகாரிகளிடம் விவரங்களை கூறி நிவாரணம் வழங்கும் பணியினை அமைதியான முறையில் செய்திட ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக் கொண்டதாக கூறினார். புதுவையில் ரேஷன் கார்டுகளுக்கு 10 கிலோ பச்சரிசி இம்மாதம் முதல் வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக
குடிமைப்பொருள் வழங்கல் துறை செயலர் ராகேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை செயலர் ராகேஷ் சந்திரா கூறுகையில், புதுவையில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசி 5 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இரட்டை ஆவியல் அரிசி தரமில்லாமல் இருப்பதாக புகார் எழுந்தது. மேலும் புதுவையில் உள்ள இந்திய உணவுக் கழக குடோனுக்கு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்புவதற்காக பச்சரிசி லோடு வந்துள்ளதால் நான் இந்திய உணவுக் கழக அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ரேஷன் கடைகளுக்கு சப்ளை செய்வதற்காக பச்சரிசி லோடுகளை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து மாதிரி பச்சரிசியை முதல்வர் ரங்கசாமியிடம் காண்பித்து அவர் தரமானதாக இருப்பதால் இந்த மாதம் முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அடுத்து மஞ்சள் மற்றும் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு தலா 10 கிலோ பச்சரிசி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக இயக்குநர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர் விரோத போக்கை ஜிப்மர் நிர்வாகம் கைவிட வேண்டும், 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து 2வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சங்க தலைவர் ஆரோக்கியம் கலைமதி தலைமையில் பொதுச் செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் மாசிலாமணி, செயல் தலைவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள், செவிலியர்கள், உதவியாளர்கள், டெக்னீஷியர்கள், சமையலர்கள், பண்டகசாலை காப்பாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதால் பணிகள் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் அவதிப்பட்டனர். ரவுடிகளை ஒடுக்க போலீசாருக்கு கடுமையாக IG சர்மா உத்தரவிட்டதின் எதிரொலியாக ஒரே நாளில் 10 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுவை மாநில சுகாதாரத்துறை சி பிரிவு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தீர்க்க வலியுறுத்தி கவனஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு சுகாதாரத்துறை சி பிரிவு ஊழியர்கள் சங்கத்தினர், அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாசலம் தலைமையில் கவனஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் வார்டு அட்டண்டர் மற்றும் சானிட்டரி ஊழியர்களின் அட்டாக்கை ரிலீஸ் செய்து பணி ஒழுங்கு ஆணையினை வழங்க வேண்டும், சானிட்டரி ஊழியர்களுக்கு அரசு அறிவித்த 6வது சம்பள விகித பரிந்துரை அடிப்படையில் சம்பள விகிதம் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 1300 ரூபாயாக வழங்கப்பட வேண்டும், வாஷிங் அலவன்ஸ் 120 ரூபாய் என அரசு ஆணையிலிருந்தும் இந்நாள் வரை 60 ரூபாய் வழங்கப்படுவதை மாற்றிட வேண்டும், தரமான சீருடை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை ஊழியர்கள் வலியுறுத்தினர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தனியார் பள்ளி ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கல்வித்துறை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை பல ஆண்டுகளாக அப்பள்ளிகளில் சொற்ப ஊதியம் பெற்று பணி செய்து வரும் ஆசிரியர்களை கொண்டு நிரப்பிடவும், ஏசிபி எம்ஏசிபி திட்டத்தை உடனே அமல்படுத்தவும், 100% மானியம் வழங்க கோரியும் தனியார் பள்ளி ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கல்வித்துறை முன்பு சம்மேளன தலைவர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் கிறிஸ்டோபர், துணைத் தலைவர் ஜெயராமன், புகழேந்தி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றிய போராட்டத்தில் திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவை AFT மில்லை திறக்க வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் பேரணியாக சென்று தலைமை செயலரிடம் மனு அளித்தனர். புதுவை AFT மில்லிற்கு தானே புயலால் மரங்கள் சாய்ந்ததால் விடுமுறை அளிக்கப்பட்டு மூடப்பட்டது. எனவே மில்லை திறக்க வலியுறுத்தியும் நிலுவை சம்பளத்தை வழங்க கோரியும் மில் நுழைவு வாயிலிருந்து அனைத்து தொழிற்சங்கத்தினரும் தலைமை செயலகம் நோக்கி AITUC பொதுச் செயலாளர் அபிஷேகம் தலைமையில் பேரணியாக புறப்பட்டு மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேர்வீதி வழியாக சென்று தொழிற்சங்க பிரதிநிதிகள் மட்டும் தலைமை செயலரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் மில் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் மத்தியில் அச்சமும் மன உளைச்சலும் ஏற்பட்டுள்ளதாகவும், 2 மாதமாக வழங்காமல் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும், மில்லை இயக்கி மாதந்தோறும் 10ஆம் தேதி சம்பளம் வழங்கி தொழிலாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும், மத்திய அரசிடம் நிதி பெற்று மில்லை நவீனப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது.
குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி வருகிற 23ஆம் தேதி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், குண்டர் தடுப்பு சட்டத்தை புதுவையில் அமல்படுத்த வேண்டும், புயல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசியபோது பிரதானமாக வைத்தேன். ஆனால் முதல்வர் ரங்கசாமி நிவாரண உதவிகளை அறிவித்தபோது தோட்ட பயிர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்தில் தோட்ட பயிர்களுக்கு நீண்டகால திட்டத்தை அறிவித்துள்ளனர். மேலும் குண்டர் தடுப்பு சட்டம் அமல்படுத்துவதை பற்றி இதுவரை எதுவும் சொல்லவில்லை. இதனால் வேறு வழியில்லாமல் உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி 23ஆம் தேதி எனது தலைமையில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கூறினார். குண்டா தடுப்பு சட்டத்தை உடனடியாக செயல்படுத்துங்கள். உடனடியாக இப்போதே இதை சொல்றோம், எங்களுடைய கோரிக்கை சொல்றோம், உடனடியாக அமலுக்கு கொண்டு வாருங்கள். ஆர்ப்பாட்ட கண்டன பேரணி என்னுடைய தலைமையில் இந்த போராட்டம். வீட்டில் தனியாக இருக்கும்போது அடையாளம் தெரியாத நபரிடம் வேலை வாங்கவோ அல்லது வீட்டை பற்றிய தகவல் தெரிவிக்கவோ கூடாது என்று SSP சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக SSP சந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த 8ஆம் தேதி லாஸ்பேட்டை குமரன் நகரைச் சேர்ந்த பிரேம்ராஜ் என்பவர் லக்ஷ்மி நகரில் வசிக்கும் தனது பெரியம்மா தேவி தெருவில் சென்று கொண்டிருந்த ஒரு ஆண் நபரை கூப்பிட்டு கேஸ் சிலிண்டரை மாற்றித்தரும்படி கேட்டுக்கொண்டதாகவும், அவர் சிலிண்டர் மாற்றியபோது வீட்டில் யாரும் இல்லை என தெரிந்து கொண்டு தேவியை தாக்கிவிட்டு 3.5 பவுன் தாலி சரடு, 1.5 பவுன் மோதிரம், செல்போன் மற்றும் 10,000 பணத்தை கொள்ளையடித்துவிட்டு சென்றதாக புகார் அளித்ததை அடுத்து எனது உத்தரவுப்படி SP நந்தகோபால் மேற்பார்வையில் தன்வந்திரி நகர்வட்ட ஆய்வாளர் வீரவல்லபன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் பாலமுருகன், ராமு மற்றும் புலிசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை விஞ்ஞான முறையை கையாண்டு தேடியதில் பரங்கிப்பேட்டையில் குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று நகை மற்றும் செல்போனை பறிமுதல் செய்ததாகவும், துரிதமாக செயல்பட்ட போலீசாரை நான் வெகுவாக பாராட்டினேன் என்றும், மேலும் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள் மற்றும் வயதானவர்கள் அடையாளம் தெரியாத நபரை கூப்பிட்டு வேலை வாங்கவோ வீட்டை பற்றிய தகவல் அளிக்கவோ கூடாது என்றும், யாராவது வெளிநபர் கதவை தட்டினால் ஜன்னல் வழியாக பார்த்துவிட்டு யார் என்று அறிந்து செயல்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.